மட்டக்களப்பு இலங்கை மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் நா விஷ்ணுகாந்தன் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மட்டக்களப்பில் உணவின்றி ஒருவர் இறந்தால் அரசாங்க அதிபர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்தார். உலகம் முழுவதும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இலங்கையில் கொரோனா தொற்று மனிதர்களுக்குள் இருப்பதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்கு 5 அல்லது 6 மணித்தியாலங்கள் போகின்றதாகவும் ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் குறுகிய நேரத்தில் பரிசோதிக்கும் முறையை கண்டுபிடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் யார், ஆனால் இப்போ வந்துட்டு முழு ஒத்தோரிட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்க அதிபர்கள் கையில். அரசாங்க அதிபர் தான் இந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களினுடைய உயிர், அனைத்து மக்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது அரசாங்க அதிபர், வைத்தியர்களை விட. ஏன்னா இந்த அரசாங்க அதிபர் தான் முழு உரிமையும் இருக்குது, முழு ஒத்தோரிட்டியும் இருக்குது. அப்போ கல்வாஞ்சிக்கூடி சந்தோஷா கொக்கோட்டிச்சோட சந்தோஷம் எடுக்கிறது என்றால் மட்டக்களப்பில் அன்றைக்கி சந்தோஷத்தை இருக்கும் போது முன்னுக்கு நின்று சந்தோஷத்தை இருக்கிறான். அப்போ இங்கே சந்தோஷத்தை இருக்கணும்னா அப்போ அந்த அந்த இடங்களில் இருக்கிற சந்தோஷாக்களை ஏன் உடைச்சன்ற கேள்வியை தான் கேட்க வேணும். அப்போ நேற்று சந்தோஷாக்கு வந்த சாமான் வந்துட்டு எனக்கு காலையில் ஒரு அரசியல்வாதி நான் பேர் சொல்ல விரும்பல சொல்கிறார், அவங்க கொண்டு வந்த கட்சி உறுப்பு கட்சிக்காரர்களோடு கதைத்து அந்த சந்தோஷ சாமான அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வேலை நடக்கிறதாக எனக்கு காலையில் ஒரு அழைப்பு வந்தது. அது உண்மையை பொய்யோ தெரியாது இந்த வகையில்ன்றது. இப்படி அனுப்பி வச்சுன போது அரசாங்க அதிபர் தான் முழு ஒத்தோரிட்டியும் இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் பண்ணேன் நான் ஜனாதி செயலகத்துக்கு இப்போ 2-3 கிழமைக்கு முதல் ஃபோன் பண்ணி சொன்ன போதும் கோஆப்ரேட்டிவ்க்கு சாமான் பண்ண மாட்டேன். அப்போ அரசாங்க அதிபர் அவங்க சொல்கிறாங்கல்ல அரசாங்க அதிபருக்கு ஃபுல் ஒத்தோரிட்டி கொடுத்துருக்குது, அரசாங்க அதிபர் தான் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும் எவ்வளோ சாமான் இங்கே மட்டக்களப்புக்கு தேவை, என்ன சாமான் தேவை என்றத முழு பிரச்சனையும் அரசாங்க அதிபர் தான் தெரியப்படுத்த வேணும் என்றது ஜனாதிபதி செயலகத்துலேருந்து எனக்கு சொன்ன பதில் இது. அப்போ அரசாங்க அதிபருக்கு இங்கே அதிகாரம் இருக்குன்றத அவங்களும் சொல்கிறாங்கள. அப்போ அரசாங்க அதிபர் தான் இங்கே முழு நடவடிக்கையும் எடுக்க வேணும், முழு பொறுப்பும். இங்கே ஒரு உயிர் சாப்பாடு இல்லாமல் செத்தா கூட அதுக்கு முழு பொறுப்பும் அரசாங்க அதிபர்ன்றத இந்த மக்களுக்கு தெளிவாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.